வணக்கம் தமிழா. இப்போ நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹை பவர் கமிட்டிலேருந்து ஒரு முக்கியமான முடிவு இன்றைக்கி வெளியிடப்படும் சொல்லியிருந்தாங்க சார். அதை பற்றி ஒரு அப்டேட்ஸ் வந்திருக்கா சார்? ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் மூலமாகவும் கால் மூலமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்ஸும் வரல. ஹை பவர் கமிட்டி மூலமாக எந்த ஒரு அப்டேட்ஸ் சொல்ல, ஆர்ஆர்பி என்டிபிசி ஆர்ஆர்பி குறிப்பிட்டு சார்ந்து எந்த ஒரு அப்டேட் சொல்ல, இன்னும் ஒரு தேர்வு சார்ந்த ஒரு அப்டேட் வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேலா? ஓகே, எந்த தேர்வு சார் பார்த்தீங்கன்னா ஜேஇ ஜேஇ தேர்வுக்கு தான் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மார்ச் 4ஆம் தேதி கூறியது. ஓகேங்களா? நோட்டீஸ் டேட் 4/3/2022. ரீஃபண்ட் ஆஃப் ஃபீஸ் ஃபார் வேலிட் அப்ஜெக்ஷன் கொஸ்டின் CPT 1 & CPT 2. அதாவது CEN 03/2018 ஜேஇ ஜேஇஐடி டிஎம்எஸ் அண்டு சிடிஏ இந்த தேர்வுக்கான ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு ஒரு PDF ஓப்பன் ஆகும், அதில் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, PDF ஓப்பன் ஆயிடுச்சு. என்ன சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் அப்ஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க CPT 1 CPT 2 இந்த கொஸ்டின் வந்து ராங்காக இருக்குது சார், இதுக்கு ஆன்சர் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ஜெக்ஷன் பண்ணவங்க யாராக இருக்கலாம், கரெக்டாக அப்ஜெக்ஷன் பண்ணாங்களோ அவங்களுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டேட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? தேர்வு எப்போ நடந்துச்சு, ஓகேங்களா? இதேமாதிரி லிங்க் எப்போ ஆக்டிவேட் ஆகும், ஓகேங்களா? இப்போ ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா நம்ம கட்டிட்டு போகலாம், அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். இதுக்கான லிங்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி உங்கள் நேம், உங்கள் நம்பர், ரோல் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி பேங்க் நேம், பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம்ஸ் அனைத்துமே நீங்கள் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 21ஆம் தேதி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏதாவது ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு தான், ஓகேங்களா? ஒரே அக்கௌண்ட் நம்பர் அனைவருக்குமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ தேர்வுக்கான CPT 1 CPT 2 இதில் அப்ஜெக்ஷன் வேலிட் அப்ஜெக்ஷன் மட்டும் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான அப்டேட்ஸ் தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்டிபிசி CPT 2 அதாவது CPT 1 ரிசல்ட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப்டி CPT 2 வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி மூலமாக நிறைய எடுத்துகிட்டே இருந்தாங்க, அலைசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தா எந்த ஒரு அப்டேட்ஸும் இன்னும் கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா கமெண்ட்ஸ் கேட்டுருக்காங்க, அதே மாதிரி கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு இதுக்காக தான் இந்த வீடியோ போட வந்தால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது அனைவருக்கும் பயன்படுமா தெரில. ஸோ எழுதினவங்க கரெக்டாக அப்ஜெக்ஷன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறவங்க வாங்க நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி ஹை பவர் கமிட்டி மூலமாக ஏதோ ஒரு அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரிவிப்போம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோஸ்கள் அப்டேட்ஸ்கள் தொடர்ந்து வர நம்முடைய தமிழ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.